அன்பா நண்பர்ஸ், வெல்கம் டு பக்தி சஞ்சய் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு புது படமான மிமி அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தாங்க பண்ண போறோம். அது என்னடா பேர் வந்து மிமி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்தில் வந்து வர ஹீரோயினோட கேரக்டர் பேர் வந்து மிமி ராத்தூர். ஸோ அதே நேமை வந்து படத்துக்கும் வச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து இயக்கிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மண் உத்தேக்கர் அப்படின்ற ஒரு இயக்குனருங்க. இவர் வந்து கதையை எழுதியிருக்காரு. யார் கூட எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹன் சங்கர் அப்படின்ற இன்னொரு ஒரு ரைட்டர் கூட வந்து இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து டயலாக்ஸ்லாம் யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹன் சங்கர் அவர்கள் தான். இந்த படத்துக்கு வந்து இசையமைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இசை புயல் ஏ ராமன் அவர்கள். இந்த படத்தை வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மராட்டி படமான மலா ஐ வியாச்சி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு சமுருதி பொறே எடுத்த ஒரு படத்தோட ரீமேக் தாங்க இந்த படம். இந்த படத்தில் வந்து கீர்த்தி சனன் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து கீ ரோல் பண்ணியிருக்காங்க. மிமி ராத்தூர் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. பங்கஜ் திரிபாதி அவர்கள் பானு பிரதாப் பாண்டே அப்படின்ற ஒரு டாக்ஸி டிரைவராக வராரு, அதாவது கேப் டிரைவராக வராரு. அப்புறம் சாய் தம்ஹங்கர் அப்படின்றவங்க வந்து இவங்களோட நண்பியா, அதாவது நம்ம ஹீரோயினோட நண்பியா வராங்க. ஷமா அப்படின்ற ஒரு முஸ்லீம் ரோல் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட ஒன்லைனர் எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். ஒன்லைனர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு யூஎஸ் கப்பலான ஜான் அண்ட் சம்மர் ரெண்டு பேருமே வந்து இந்தியாவில் வந்து ஒரு சரகேட் மதர், அதாவது இவங்களால வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றதுக்காக வந்து சரகேட் மதரை தேடி வந்து ராஜஸ்தானில் வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்க ஒரு வாட்டி வந்து நம்ம பானு பிரதாப்போட கேப்ல போயிட்டு இருக்கும்போது, பேச்சுவாக்கில் பேசிட்டு இருக்கும்போது, பானு பிரதாப் வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணிக்கிறாரு, இவங்க வந்து வேற எதுக்கோ தான் பொண்ணு தேடுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அவருக்கும் தெரியுது, இவங்க வந்து குழந்தை பெற்றுக்கு தான் வந்து ஒரு ஹெல்த்தியான மதரை தேடுறாங்கன்னு. அன்னைக்கு நைட் வந்து இவங்க ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின் கீர்த்தி சனன், அதாவது நம்ம மிமி வந்து அவங்க ஃப்ரெண்டு ஷமாவோட ஒரு டான்சிங் அண்ட் சிங்கிங் பண்றதை பார்க்குறாங்க ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்ல. அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கனவே வந்து பாலிவுட்ல போயிட்டு ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு தான். அதுக்கு வந்து அவங்க டீல் பண்ற அந்த டீலர் வந்து என்ன கேட்கிறான், 8 லட்சம் 10 லட்சம் கேட்கிறான். நீ இது 10 லட்சம் கொடுத்தனா போட்டோ ஷூட் எடுக்கலாம், போட்டோ ஷூட் வந்து காஸ்ட்லியா இருந்தாலும் நீ வந்து உன் போட்டோ வந்து வெளியிட்டுனா பீப்புள் வந்து உன்னை சர்ச் பண்ணி வருவாங்கன்ற மாதிரி வந்து பேசலாம் செய்ய. இவங்க வந்து இப்போ இந்த பணத்துக்காக ஏற்பாடு பண்ணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ தான் வந்து பானு பிரதாப் பாண்டே வந்து அவங்க அந்த ஃபாரினர்ஸ்க்கு வந்து 2-3 லேடிஸ்லாம் காமிக்கிறாங்க, அவங்களாம் வேணான்றாங்க. கடைசியில் இந்த டான்ஸிங் இதை பார்த்துட்டு, இவங்களோட இந்த டான்ஸை பார்த்துட்டு அந்த ஃபாரினர்ஸ் வந்து இவங்ககிட்ட பேசுங்கன்னதும் நம்ம பானு பிரதாப் பாண்டே, அதாவது பங்கஜ் திரிபாதி அவர்கள் வந்து இவங்ககிட்ட பேசுகிறாங்க. இவங்க வந்து சம்மதிக்க மாட்டாங்க. ஆனால் 20 லட்சம் உனக்கு கிடைக்கும், குழந்தை பெற்றுட்டதும் வந்து 20 லட்சம் கிடைக்கும், மாதம் மாதம் 50,000 கொடுப்பாங்க. அப்புறம் வந்து 9 மாதம் கழித்து 15 லட்சம் வந்து கையில் கொடுத்துருவாங்கன்ற மாதிரி வந்து சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து ஹீரோயின் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சரகேட் மதராக வந்து ஆகிறதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க, அதாவது IVF வழியாக இந்த ஃபாரினர்ஸோட குழந்தைய வந்து இவங்க வயிற்றில் வந்து சுமக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் செக்கப் அப்போ வந்து டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க, இந்த குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற மாதிரி தெரியுது, அதாவது வந்து மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோடனே இந்த ஃபாரினர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மிமி வந்து எப்படி இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டாங்களா இல்லையா, மேனேஜ் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தாங்க இந்த படம். இந்த படம் வந்து ஆக்சுவலி காமெடி ட்ராமான்னுவாங்க, ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கை வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க. ஒரு தாய்மையோட அந்த வழியை வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே காமிச்சிருக்காங்கன்றதை வந்து நம்ம சொல்லலாங்க. இந்த படத்தில் வந்து வச்சிருக்க டைலாக்ஸ்லாம் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினே வந்து டாக்டர் கிட்டே கேட்குறாங்க, குழந்தை எப்படி பிறந்தா என்ன, குழந்தை குழந்தை தானே, ஒரு குழந்தைக்கு நான் தாய் தானே அப்படின்ற மாதிரி டைலாக், பவர்ஃபுல் டைலாக்ஸு. அப்புறம் வந்து பானு பிரதாப் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க படம் பார்க்கும்போது என்னடா இது வந்து ஒரு நல்ல பொண்ணை வந்துட்டு சர்கேட் மாதிரா வந்து பேசி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவருக்கு வந்து லாஸ்ட்டு ப்ரீ கம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க டைலாக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும், எல்லாம் நச்சு நச்சுன்னு வந்து மனசில் வந்து பாயும் அப்படின்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்ஸு. இந்த படத்தில் இன்னொன்று மிகப்பெரிய பலமாக எனக்கு பட்டது வந்து வந்து கேரக்டரைசேஷன். இந்த பானு பிரதாப் சிங்லாம் வந்து ஒரு மாதிரி வில்லன் மாதிரி நம்ம நினைப்போம், ஆனால் வந்து ஹீரோ ரோல் தான் பண்ணியிருப்பார். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். அந்த என்ன ஆகும், இவங்க வீட்டில், அதாவது இந்த பொண்ணோட வீட்டில் வந்து தெரிஞ்சு போயிடும் குழந்தை பெற்றுக்கிட்டான்னு. ஸோ இவர் வந்து ஹஸ்பண்டாக வேற வேஷம் போட்டாகணும். அந்த மாதிரி வந்து நிறைய காமெடி சீன்ஸ் இருந்தாலுமே இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் டாபிக் வந்து பேசினதுக்கே இந்த படத்தை வந்து பார்ட்டி தாங்க ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா,
ரொம்ப மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட பாடல்கள். வேற லெவலுக்கு வந்து மியூசிக் அமைச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த மெலோடியஸ் ஏஆர் ரஹ்மானை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். பாஷை புரியணுன்ற அவசியம் இல்லை, அந்த மியூசிக் ரசிக்கிறதுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை இல்லையா, அந்த மியூசிக் வந்து நீங்கள் சூப்பராக ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த படத்தில் வந்து என்ன நெகட்டிவாக எனக்கு பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி மியூசிக் வந்து சில இடத்துல வந்துட்டு எனக்கு ஏதோ ரங் டே பசந்தியோட அந்த பிஜிஎம்ஏ வந்து நினைவு ஊட்டுற மாதிரி இருந்தது, அது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் வந்து கதை வந்து என்னதான் வந்து சூப்பராக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து நடக்குமான்றது கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நடக்காது. ஒரு கதையை வந்து கதையாக பார்த்தோன்னா இந்த படம் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் வந்து அனாதைகளாக இருக்காங்களே, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் இந்த படம் வந்து ரொம்ப பாராட்டி தான் ஆகணும். ஆக்சுவலி மராத்தி படம், அதாவது இதோட ஒரிஜினல் மராத்தி படம் வந்து சூப்பராக இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணதுனால அந்த மராத்தியோட அந்த ரீச் இல்லைன்னா கூட மக்கள் மத்தியிலையும் இந்த படம் வந்து நின்றுச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். ஆக்சுவலி ஜியோ சினிமாஸ்லையும் அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையும் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலேட்டடாக இருந்தது. என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாஸில் பை மிஸ்டேக் வந்து 26ஆம் தேதியே வந்து ரிலீஸ் செய்ய போக உடனே நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் டாரண்ட்டில் அப்லோட் பண்ணி டெலிகிராமில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து ப்ரீபோன் பண்ணி, அதாவது 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டிய இந்த படத்தை வந்து ஒரு 4 நாள் முன்னாடியே வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஜியோ சினிமாஸில். இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஜியோ சினிமாஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இதை பார்த்து மகிழலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் அந்த பதிவு முடிச்சுக்கிறேங்க. அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஆமாங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கீர்த்தி சனனுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். ஒரு தாயோட ரோல் எடுத்துகிட்டு பயங்கரமாக வந்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். வேற லெவலுக்கு இருந்ததுன்னே சொல்லலாங்க. தேங்க்யூ பாபா, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.